குரு சரணம். என்னுடைய எனர்ஜினஸ் மக்கள் எல்லாரும் எல்லா உணவும் பெற்று எப்படி நல்லா வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ஒரு என் வாழ்க்கையில் நடந்ததும் சரி, இப்போ இந்த ஒரு டாபிக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடவுள் பார்வை உண்டா? இது ஒரு பெரிய இது. இதெல்லாம் என்னங்க கதையாக இருக்குது, அப்படிலாம் என்னங்க கேட்போம் பார்ப்போம். அப்போ கடவுள் பார்வையில் எத்தனை வகை இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரெண்டு வகை இருக்குது. அதுலேயும் பொது பார்வை அப்படிங்கிறது இந்த கோல்டன் ரேஷியோ, மக்களுக்கு வந்து சாதாரணமாக இதெல்லாம் இருக்குது, ரெண்டு கால் ரெண்டு கை ரெண்டு அதெல்லாம் இருக்காங்கள்ல, அது வந்து எதுனா பொது பார்வைங்கிறது ஒரு அறிவாட்சி சாதாரணமாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு இருக்கிறது. சிறப்பு பார்வைன்னு இருக்கும், அது வந்து அருளாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இப்போ சிஎம் இருக்காப்புல, ஒரு சிஎம் சீஃப் மினிஸ்டர் வந்தார்னா அவர் மக்கள்கிட்ட இருக்கிறது பொது பார்வை. இதே அவங்க தொண்டர் அவங்க மினிஸ்டர் அவங்க ஆஃபீஸர்ஸ் இருக்கிறது வந்து என்னதுன்னா அது வந்து அருளாட்சி சிறப்பு பார்வை. உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ சிறப்பு பார்வையில் கூட விட்டாங்க இல்லையா, அது மாதிரி தான். இப்போ இந்த சிறப்பு பார்வை யாராருக்கெல்லாம் கிடச்சிது, ஒரு உதாரணமாக சொல்லணும்னா பட்டினத்தார், அகஸ்தியர், வள்ளலார், திருஞான சம்பந்தர், பாபாஜி, ஔவையார், மீரா, அடுக்கிக்கிட்டே போகலாம். இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சிறப்பு பார்வைன்னு கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கடவுள்லாம் கும்பிட்றோம் இல்லையா, அதில் சொல்லுவாங்களா ஆயிரம் கண்ணுடையவள், அப்புறம் வந்து எட்டு கரங்கள், நாலு கரங்கள், அப்புறம் வந்து நிறையா பத்து தலைகள் அப்படிலாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் இப்போ நம்ம நாட்டில் இருக்குது கண்ணுகளா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அது கீழே இப்போ ஒரு தலைவன் இருக்கான், அவன் கீழே பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து தலைவர் தலைவருக்கு ஒரு ஆள் உண்டா, பத்து பேர் வேலை செய்கிறாங்களா, இருபது கை இருக்கா, இதே ஆயிரம் பேர் வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை கை இருக்குது, ரெண்டாயிரம் கை இருக்குது இல்லையா, எத்தனை ஆயிரம் தலைகள். அப்போ அந்த காலத்தில் அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு மனிதனுடைய எண்ணங்களை இந்த ஆயிரம் பேர் வாங்கி செய்யணும், அதுதானே ஒரு தலைமைங்கிறது. அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய வந்து பிளானு, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. எத்தனையோ கம்பெனிஸு, எத்தனையோ ஐடி கம்பெனிஸ் இருக்குது, எத்தனையோ கம்பெனிகள், டாடா, பிர்லா, என்ன அதுக்கப்புறம் ரிலையன்ஸு, இதெல்லாம் என்ன, அவங்க எல்லாம் இந்த மார்த்தா இத்தனை தலையுடைய கடவுள்கள் தான். ஏன்னா இவ்வளோ பேரை காப்பாற்றிட்டு இருக்காங்கன்னா அவங்களும் அதுக்கு தன சமம் நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி யோசிச்சு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த அருளாட்சி எனக்கு கொஞ்சம் கிடச்சிது, அது எப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன். எல்லாரும் அத்திவரதர் அத்திவரதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கப்பா, எனக்கு ரொம்ப பயம், நமக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம், அங்கே போயிட்டு அத்தனை லட்சம் மக்கள் அதில் வந்து என்ன நடக்கணும்னு சொல்ல முடியாது. முதல் காரியமாக அதுக்கு நான் அதுக்கு முனைப்படலை, அதுக்கு போய் பார்க்கணும் அந்த ஆட்டியாக சொல்லி இப்படிலாம் கேட்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு நான் பேசாமல் விட்டேன். பசாக விட்டப்போ அதில் என்னுடைய குழந்தை, நான் தனியாக சொன்னேன் நல்லா இருக்குது அவங்களோட இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு நான் வந்து ஒரு நாள் வந்து டிக்கெட்டு போட்டேன், நான் பெங்களூரில் இருந்தேப்போ, பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்து டிக்கெட் போட்டிருந்தேன், முதல்ல ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கேன்சல் பண்ணிட்டோம். பயத்தில் அடுத்து எதுக்கு வம்பு, எல்லோரும் உங்களை கூடத்தில் போகிறாங்க, இப்போ என்ன நம்ம பற்றி வர்றது, இங்கே வந்து கும்பிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு ட்ரெயின் டிக்கெட் வேறு போட்டிருந்தேன், அதையும் கேன்சல் பண்ணிவிட்டு அப்படி என் டாக்டர் வேண்டாம் அப்படின்னு, எனக்கு கர்ப்பப்பிழந்து ஒரு டாக்டர் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, சரி அதான் போச்சு. அப்படின்னா ஒரு நாள் என்னவோ அப்படி தோணுச்சு, எனக்கு ஒரு கால் வந்துச்சு, அம்மா உங்களுக்காக சிறப்பு பார்வை டிக்கெட் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம், அம்மா உங்களுக்காக சிறப்பு பார்வை டிக்கெட் ஒன்று வாங்கி வச்சுருக்குறோம், அதை பார்க்க நீங்கள் கட்டாயம் வாங்கம்மா, ஒரு பயமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போவும் எனக்கு பயம், எந்த பார்வையும் அங்கே எடுபடுமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு சில அதிகாரிகளே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸாக நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அதில் நான் பேர் சொல்ல விரும்பலை, எனக்கு ஒரு பிள்ளைக்கு சும்மா கண்ணா நான் அப்படி போகலான் இருக்கேன் அப்படின்னா, அம்மா வந்துடுங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசலை, அந்த என்னை கூட்டி போன நினச்ச பொண்ணே பேசினாப்புல பேசுனா, காலையில் ரெண்டு மணிக்கு கிளம்பணும், ஏன்னா நாங்கள் இதிலேருந்து போகணும், சென்னையிலேருந்து போகணும் இல்லையா, போயிட்டு அங்கே போன உடனே ஒரு எல்லாமே சிமேட் ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸு, ஒரு ஒரு வேன் வந்துச்சு எங்களை கூட்டிகிட்டு போச்சு, அது வந்து ஒரு பையன் இறங்கினாப்புல, அப்படி இறங்கின உடனே நேராக போனோம், அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போன உடனே நடந்த அதிசயங்கள் பெருசு கண்ணுகளா, ஆனால் என்னுடைய இன்ட்யூஷன் சேஸ் நம்ம இங்கே போகிறோம்,
அவர்கிட்ட எல்லாத்தையும் பலப்படுத்தி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் காயின்ஸ் கொண்டு போயிருந்தேன். கல்கண்டு 5 கிலோ தூக்கிட்டு போயிருந்தேன். கல்கண்டு காயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து அழகான சோலிகி, அப்புறம் நம்மளுடைய கோமதி சக்கரா, அதுக்கப்புறம் வந்து வெட்டி வேறு என்ன கொண்டு போயிருந்தேன், இந்த அத்திப்பழம் இல்லையா, அது கிஸ்மிஸ் பழம், இது எல்லாத்தையும் வந்து நிறையா எடுத்துகிட்டு போயிருந்தேன். அரிசி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏம்மா இவ்வளோ தூக்கிட்டு எப்படி போனீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள் 5 பேர் போயிருந்ததுனால ஆளாளுக்கு ஒரு பேக் கேன் பேக் பண்ணி போட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் மட்டும் போகிறது எனக்கு இது இல்லை, என்னோட சேர்ந்த என்னுடைய அத்தனை 1000 குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த பிரசாதம் கொடுக்கணுங்கிறது தான். ஏன்னா இது அத்திவரதருடைய பவரை பற்றி அப்புறம் சொல்கிறேன் நான். என்ன ஆச்சுன்னா கொண்டு போயிட்டு அந்த அவ்வளோ கூட்டங்களும் என் கண்ணில் தெரியலை, கண்ணுங்களா எந்த கூட்டமும் கண்ணில் தெரியல. நான் வந்து 20 நிமிஷத்துக்குள்ளே அந்த சன்னிதானத்துக்குள்ளே போயிட்டேன். போனால் அந்த ஐயர் என்ன நினச்சாலோ தெரில, அந்த பட்டர் வாங்கோ வாங்கோ வாங்கோ, இந்த வார்த்தைகள் நான் மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில், வாங்கோ வாங்கோ உள்ளே வந்து உட்காருங்கோ அப்படின்னு சொல்லி என்னை கொண்டு போய் அந்த அத்திவரதன் முன்னால் ஒரு 3 அடி தான் இருக்கும் எனக்கு அவருக்கும் உட்கார சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட 25 நிமிஷம் என்னை உட்கார வச்சுட்டார். நான் அத்தனை கொடுத்து அந்த அவ்வளோ ஜாமானே அவர் காலில் கொடுத்து வச்சு பார் பண்ணி என் ஐயனை பார்த்து பார்த்து இதுவும் நடக்குமா, நான் இவ்வளோ நடிச்சு இல்லையே, நம்ம குமாரில் இருந்தமே நீ கும் 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 கும்னு இவ்வளோ நடந்துச்சு, இத்தனை சிறப்பு பார்வை எனக்கு கிடச்சிது. நான் ஒரு லீடர் கிடையாது, நான் ஒரு அரசியல்வாதி இல்லை, நான் ஒரு சிறந்த எல்லா மக்களாலும் இன்னும் எல்லையா பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் வந்து அதை பரிமளிச்சுக்கிட்ட ஒரு ஆள் கிடையாது, நான் எந்த விதமான செலிப்ரிட்டியும் கிடையாது. ஆனால் என்ன அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே என்னை அந்த அண்டவன் கூப்பிட்டு நீ கொடுக்கலாம் கொடு, நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ண தனியனு பெரிய வெற்றி வேறு மாறி ஒன்று கொடுத்து எனக்கு அத்தனை ஆசீர்வாதம் அத்திவாரத்தை பண்ணி அனுப்பிச்சாரு. அந்த கடவுள் பார்வை உண்டே உண்டு, அது கிடைத்தது. அது எனக்கு மட்டும் நான் வச்சுக்கல, அதை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நான் எடுத்து வச்சு என்னுடைய அத்தனை ரேக்கி சேனல்ஸ்க்கும் இதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது அவங்களுக்கு கட்டாயமாக போய் சேரணும். அதுக்காக நான் இதெல்லாம் கஷ்டப்பட்டு இதை பண்ணியிருக்கேன். ரேக்கி சேனல்ஸ் வரணும், அது மட்டும் இல்லை, ரூபா மடிக்க சொல்லி கொடுத்துருக்கேல்ல அதுக்கு அங்கே பணமும் கொண்டு போய் இது பேங்க்லேருந்து, ஏன்னா அதுவும் கணக்கில் வரமேனுக்கா பேங்க்லேருந்து ட்ரா பண்ணி எடுத்து எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் நியூ நோட்ஸ் வச்சு நான் எல்லாத்தையும் பவர் பண்ணி எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது. எனக்கு நிறையா கோயில்களில் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு போலீஸ் அஃபீஷியல் பொண்ணு அப்படிங்கிறனால எனக்கு நான் எப்போவுமே பவர்ஃபுல்லாக வாழ்ந்த ஆள் தான். அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரியிலையும் என்னுடைய சொந்தங்கள்லாம் இருந்த கண்டு எனக்கு நல்ல இதோடு தான் நான் வாழ்ந்துட்டு வரேன். ஆனாலும் எனக்கு இந்த அத்திவரதது எது எனக்கு கிடைக்கும் நான் எனக்கு கொஞ்சம் பயந்துட்டு இருந்தத்தான் இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே எனக்கு ப்ரூவ் பண்ணி என் ஐயன் பண்ணது. அதுக்கு முதல் நாள் வந்து சிவன் கோயிலுக்கு போனேன். சிவன் கோயிலுக்கு போனால் அங்கேயே அகப்பட்ட கூட்டம். நான் எப்போவுமே கபாலியை பார்க்காம என்றைக்குமே கபாலியில் பார்க்கவே எதையுமே செஞ்சதில்லை. அவர் ஐயோ இனியா சைஃபில் கூட்டம் எப்படி டக்கு அம்மா நீ உள்ளே போங்க அப்படின்ட்டாரு. அங்கே இருக்கவங்க என்னை டாக்டர் நிறையா பேர் தெரிஞ்சது ஒரு நோக்கம். டக்குனு போய் அவரையும் நல்லா தரிசனம் பண்ணி அம்பாவை தரிசனம் பண்ணி வேண்டிட்டு வந்தேன். அண்ணனை பார்க்க போகணும் அப்படின்ட்டு நான் ஒரு சுத்த சன்னியாசி, உங்களுக்கு அதை பற்றி தெரியாது என்னை பற்றி என்ன அப்படிங்கிறனால சிவனை வரிச்சிட்ருக்கேன் எனக்குள்ள, அவர் தான் எனக்கு எல்லாமே இல்லை அப்படி நினச்சிக்கிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த எல்லா நன்மையும் நீங்கள் நம்ப மாட்டீங்க கண்ணுங்களா. எனர்ஜினஸ்ல இருக்க அத்தனை குழந்தைகளும் யோகம் சேனல் பார்க்குற அத்தனை குழந்தைகளும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நான் எனக்கு வேண்டிக்கிட்டேன். எல்லாருக்கும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி அர்ச்சனை கொடுத்தேன். இது என்னால் செய்ய முடிஞ்சதுக்கு அந்த அத்திவரதுக்கு நன்றி. அத்திவரதர் வந்து உள்ளே போகிறப்ப எனக்கு வந்து தண்ணிக்குள்ளே போகிறப்ப எனக்கு கால் வந்துச்சு இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போப்பாருன்னு. ஏனோ தெரியல ஒரு வருத்தமும் வந்துச்சு. ஏன்னா அத்தனை ஒரு அழகு, சுற்றுற ஒரு அழகான ஒரு பெருமாள், அது மட்டும் இல்லை அத்தனை மக்களும் அத்தனை சிரமப்பட்டு வந்து அவரை பார்த்துக்க, அவர் அவ்வளோ பேரையும் பார்த்துருக்காரு. இப்போ தனியாக போய் தண்ணிக்குள்ளே இருக்க போகிறாரு. அப்போ தண்ணிக்குள்ளே இருக்க சாமி எப்படி பவர் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்போவும் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம உடம்பு வந்து 70% வாட்டர், இந்த உலகத்தையும் 70% வாட்டர் தான் இருக்குது இல்லையா. நான் சொல்லி கொடுத்துருக்கல கண்ணுகளா, இப்போ சொல்லுங்கள் தண்ணிக்குள்ளே அவர் இருந்தார்னா அவருக்கு வந்து எப்படி இருக்கும், தண்ணிக்குள்ளே இருக்க பவளத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குது, தண்ணிக்குள்ளே இருக்க முத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குது தெரிஞ்சுதா, முத்து பவளம் அது மட்டுமா, எத்தனை விஷயங்கள் தண்ணிக்குள்ளே இருக்குது, அவ்வளோக்கு பவர் இருக்கு. தண்ணி வந்து அந்த தண்ணி ஆப்ரேட் ஆகி மேலே போய் வர்ற மழையாக வர்றப்ப அவருடைய அத்தனை அருளும் இன்றைக்கி பார்த்த அத்தனை கோடி மக்களுக்கும் போய் சேரட்டும்னு வேண்டிக்கிட்டேன்.
ஐயா அடுத்த மழை பெய்யறப்ப யாரெல்லாம் பார்த்தாங்களோ எல்லாருக்கும் அது கிடைக்கும், பார்க்காதவங்களுக்கும் அது போய் சேரும். ஏன்னா எல்லாரும் அந்த கஷ்டப்பட்டு வேணும், எல்லாரும் பெருமாள் விடமாட்டார், எல்லாரும் எல்லா வளவும் பெற்று வாழணுங்கிறது. அப்புறம் என்னை ஒன்று கேட்டாங்க, ஏமா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு இப்படி நடந்துச்சு அப்போ எல்லாருக்கும் நடக்கலைன்னா? அதுக்கு எனக்கு என்ன நான் சொன்னேன்னா, ஐயா எனக்கு சிறப்பு பார்வை கிடைச்சதுக்கு ஒரு காரணம், நான் ஒரு ரேக்கியில் இருந்தது, அதை 25 வருஷம் நான் மனசார நான் கட்டாயம் வந்து உண்மையாக அந்த தீட்சைகளை கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, தீட்சை கொடுக்க கொடுக்க என்னுடைய ஆறாவியுடைய பவரும் கூடியிருக்கணும், அதுதான் முக்கியமான ஒன்று. ரேக்கி படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் போனவங்க எல்லோரும் நல்லா பார்த்து ஈஸியாக பார்த்து வந்திருக்காங்க. இதை அம்மா எக்ஸாகரேட் பண்ணலை, இல்லை நிறைய பேர் அம்மா போனம்மா எப்படித்தானே தெரில மாட்டாக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டோம்மா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்த தைரியம் ஒரு பக்கம். அதனால் என் குழந்தைகளே, இந்த ரேக்கிக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் எல்லோரும் இதில் கலந்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன், இதுலேயும் சொல்ல யோகட்டிவ்லையும் சொல்ல போகிறேன். நான் நிறையா பேர் உடம்பு முடியாமல் இருக்காங்க, நீங்கள் ஒரு தடவை ஹீலிங் கொடுக்க முடியுமா அப்படின்னு எங்களை பார்த்து கேட்டாங்க. எங்கள் குழுவில் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே ஹீலர்ஸு. கூடிய சீக்கிரம், அதாவது 1ஆம் தேதி வருகிற 1ஆம் தேதி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகலாம் அதை செட்டில் பண்ணி அதை கொண்டு வரத்துக்கு. அதனால் அடுத்த மாதம் 10ஆம் தேதி முதல் அங்கே சென்னையில் ஒரு ஹீலிங் சென்டரும் உருவாகுது. ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹீலிங் சென்டர் அங்கே உருவாக்குறேன். அந்த சென்டரில் அது மட்டும் இல்லை, பல பல அற்புதங்களை கற்றுக்கலாம், மந்திர யந்திர தந்திர எல்லாத்தையும் அதில் கற்றுக்கிற மாதிரி பண்ணுறோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எல்லோரும் எல்லா உடம்பும் பெற்று நல்லா இருக்கணும்னு அம்மா வேண்டிக்கிறேன். அத்திவரதன் நீங்களும் பார்த்து தான், ஏன்னா நான் தான் உங்களுக்கெல்லாம் சேர்த்து வேண்டிகிட்டு வந்திருக்கேனே. ஓகே, ஆல் தி பெஸ்ட் மை லவ்லி சில்ட்ரன், குட் லக்.